வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்? சென்னையில கால்பந்து வீராங்கனை பிரியா அவர்களுடைய இறப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நேற்று எல்லாருமே அதை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கிருந்தோம். ட்விட்டர்ல ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்டிங்ல வந்து இருந்துச்சு. எதிர்கட்சிகள் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாங்க. அதிமுக பாஜக எல்லாம் என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அந்த உயிரிழந்த பிரியா அவர்களுடைய ஃபேமிலிக்கு 2 கோடி ரூபாய் நிவாரணமாக கொடுக்கணும்ாரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கறத அரசாங்கமே வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கை, சட்டப்படியான நடவடிக்கையை வந்து எடுக்கிறதுக்கு இப்ப வந்து நாங்க வந்து முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரியா அவர்களுடைய ஃபேமிலிக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த டாபிக், இந்த டிபேட் ஒரு பக்கம் வந்து போயிருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. 2018 அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஆளுங்கட்சியான அதிமுகவை விமர்சனம் பண்ண அதே பதிவை இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிருக்காரு. எதுக்காக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதிமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு சில பேர்களுக்கு கேள்வி வரும். 2018 விருதுநகர் மாவட்டத்தில் மிக ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன சம்பவம்? அரசு மருத்துவமனையில் கவனக்குறைவு காரணமாக 23 வயதான ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு பிளட் வந்து ஏற்றப்பட்டுச்சு. இது எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து மறந்திருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து அந்த சம்பவத்தை வந்து மேற்கோள் காட்டி அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ரத்தம் கொதிக்கிறது, இந்த ஊழல் அரசின் கீழ் அரசு மருத்துவமனைகள் எந்த லட்சணத்தில் விளங்குகிறது என்பதற்கு இதைவிட உதாரணம் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் 2018 டிசம்பர் 26 அவருடைய சோசியல் மீடியால ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. இந்த பதிவு அண்ணாமலை அவர்கள் போட்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இப்படி வந்து விமர்சனம் வந்து பண்ணிருக்கீங்க, இப்பயும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது அரசு மருத்துவமனையில் டாக்டர்ஸ் உடைய கவனக்குறைவு காரணமாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து இப்ப அவங்களுடைய உயிரே வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு. அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியிலே வந்து நடந்திருக்கு, குளத்தூர் தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரா. இப்ப இந்த டாபிக்ல தான் மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துருக்கு. இப்ப நம்ம மெயின் டாபிக் குள்ள வரலாம். என்ன மெயின் டாபிக் அப்படின்னா, அந்த உயிரிழந்த பிரியா அவர்களுடைய கோச் இருக்காரு பாத்தீங்களா, பயிற்சியாளர், அவர் வந்து நேற்று வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்கும் போது அரசு மருத்துவர்களுடைய கவனக்குறைவு காரணமாக, ஆட்சியம் காரணமாக பிரியா அவர்கள் வந்து இறந்து வந்து போயிட்டாங்க, இதனாலதான் நீட் எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியாளர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாரு. நீட் எக்ஸாம்லாம் இதுக்காக தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவை பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் பண்ணாரு. ஸோ நீட் எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாமுக்கு ஆதரவாக அந்த உயிரிழந்த மாணவியுடைய பயிற்சியாளர் பேசினதை பாஜகவை சேர்ந்தவர் வந்து வைரலா வந்து ஷேர் பண்ணாரா. இப்போ அதன் பிறகு நீட் எக்ஸாம் தொடர்பாக தமிழக அரசியல்ல மிகப்பெரிய டிபேட் நடக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. நீட் எக்ஸாம் காரணமாக அது வந்ததுக்கு பிறகுதான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 100 கணக்கான பேர் ஒரே வருஷத்தில் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்கிருக்கோம். நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போலி போராளிகள், அவங்கெல்லாம் வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிராக கருத்து சொல்லி மாணவர்களை தூண்டிவிட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மனசில் ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க, எதிர்வினையான ஒரு சிந்தனையை வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல முறை வந்து பேசிக்கிருக்கோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நவதாரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அரசு மருத்துவக் கல்லூரி, அதில் வந்து சீட்டு வந்து கிடைச்சிருக்கு. இந்த நவதாரணி அவர்களுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசா 3 வயசா நவதாரணி அவர்கள் இருக்கும்போது வளர்ச்சி குறைபாடு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவதாரணி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிய வருது. நவதாரணி அவர்களை கூட்டிட்டு போகாத ஹாஸ்பிட்டல் வந்து கிடையாது, இருந்தாலும் எங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து சரியாகலை. அப்போ பெற்றோர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க, இனிமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய குழந்தையை வந்து நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. நவதாரணி அப்படிங்கிறவங்க 4 அடி உயரம் வந்து இருக்கு, அவங்களுக்கு 4 அடி மட்டும்தான் உயரம் வந்து அவங்களுக்கு இருக்கு.
இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீட் எக்ஸாம் வந்து பயிற்சி பெற்று நீட் எக்ஸாமை அவங்களே படித்து ஃபஸ்ட்டு ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிருக்காங்க. அங்கே ஒழுங்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. சரி, எதுக்கு கோச்சிங் சென்டர் போயிட்டு நம்மளே சூப்பராக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முயற்சி பண்ணி முதல் அட்டம்ப்ட்லேயே எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா 491 மார்க் எடுத்து அவங்க ஃபஸ்ட்டு முதல் முயற்சியிலேயே இப்போ வந்து அவங்களுக்கு மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து சீட்டு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடையாது. இப்போ நவதாரணி அவர்கள் பல பேருக்கு நீட் எக்ஸாம் படிக்கக்கூடிய பல பேருக்கு இப்போ வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து மாறி இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் 98% வினாக்கள் வந்து நீட் எக்ஸாமில் வந்து கேட்கப்படுது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த 7 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ விடுதலை ஆயிட்டாங்க. அந்த 7 ஒருத்தவங்க வந்து நளினி, அவங்களுடைய மகள் வந்து இப்போ லண்டனில் வந்து இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வந்து ஃபஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்றம் உறுதி வந்து பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய பேர் நம்ம தமிழகத்தில் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தமிழர்கள், இந்த 7 தமிழர்களுடைய தூக்கு தண்டனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து போராட்டம் வந்து நடத்திக்கிறாங்க. அதுல செங்கொடி அப்படிங்கிற 19 இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் வந்து தீக்குளிச்சு தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. இந்த தூக்கு தண்டனை இந்த தீர்ப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து தீக்குளிச்சு தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க. நளினி அவர்களுடைய மகள் வந்து லண்டன்ல வந்து படிக்கிறாங்க. அதனாலதான் எப்போதுமே இந்த எமோஷனலா பேசக்கூடிய, ரொம்ப உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசக்கூடிய பொலிட்டீஷியன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டேருந்து மாணவர்கள்லாம் கொஞ்சம் விலகி இருங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, ஜெய் ஹிந்த்.